ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் கிரேட் செஃபனஸ் வெயின் பார்க்கலாம், விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் ஃப்ரம் லோவர் லிம். ஸோ கிரேட் செஃபனஸ் வெயின் இட்ஸ் அ லார்ஜஸ்ட் வெயின் ஆஃப் த பாடி. பாடியிலே இருக்கக்கூடிய பெரிய வெயின் எது அப்படின்னா கிரேட் செஃபனஸ் வெயின் தான். கிரேட் செஃபனஸ் வெயினோட அதர் நேம் தான் வந்து லாங் செஃபனஸ் வெயின். ஸோ எக்ஸாம்ஸில் கிரேட் செஃபனஸ் வெயின்னு கேட்டாலும் ஒன்று தான், லாங் செஃபனஸ் வெயின்னு கேட்டாலும் ஒன்று தான். ஸோ கம்மிங் டு த ஆரிஜின், கோர்ஸ் அண்ட் டெர்மினேஷன், எங்கே ஸ்டார்ட் ஆகி எப்படியெல்லாம் போய் எப்படி அந்த வெயின் வந்து முடியுது அப்படிங்கிறதா நம்ம கோர்ஸ் டெர்மினேஷன் இதில் எல்லாம் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இட் இஸ் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் டூ வெயின்ஸ். ஒன் இஸ் டார்சல் வீனஸ் ஆர்ச். டார்சல் அப்படிங்கிறது ஃபூட்டோட மேல் ரீஜனாக இருக்கிறத, ஸ்கின் ரீஜனை தான் நம்ம டார்சல் ரீஜன் சொல்கிறோம். கீழே இருக்கிறது பிளான்டர் ரீஜன் சொல்லும். ஸோ டார்சலில் வெயின் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணும், அதுதான் வந்து டார்சல் வீனஸ் ஆர்ச். அதுக்கப்புறம் மீடியல் மார்ஜினல் வெயின். ஸோ பிக்டோ பக்கத்தில் இருக்கிறதுனால மீடியல் சைடில் இருக்குது, மார்ஜின் ஆஃப் த ஃபுட்டில் ஒரு வெயின் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் மீடியல் மார்ஜினல் வெயின். ஸோ இந்த ரெண்டு வெயினும் சேர்ந்து தான் யார் ஃபார்ம் ஆகுறான்னா கிரேட் செஃபனஸ் வெயின். ஓகே, இட் இஸ் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் டார்சல் வீனஸ் ஆர்ச் வித் மீடியல் மார்ஜினல் வெயின். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா, மீடியல் மேலியோலஸ் இருக்குல்ல, டிபியாவோட மீடியல் சைடில் இருக்க எலிவேஷனை தான் நம்ம மீடியல் மேலியோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மீடியல் மேலியோலஸ் வரைக்கும் ஒரு 2.5 சென்டிமீட்டர் மேலே ட்ராவல் ஆகும். ஸோ டுவோர்ட்ஸ் அ மீடியல் மேலியோலஸ் ஒரு 2.5 சென்டிமீட்டர் ட்ராவல் ஆகும். மீடியல் மேலியோலஸை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் லோவர் 1/3 ஆஃப் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த டிபியாவை கிராஸ் பண்ணும். அப்ளிக்காக மீடியல் சைட் ஆஃப் த டிபியாவை அப்ளிக்காக ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அப்ளிக்னா டயகனலாக எப்படி க்ராஸ் பண்ணும். க்ராஸ் பண்ணிவிட்டு நீ கிட்டே வரப்போ, நீ ஜாயின் கிட்டே வரப்போ பின்னாடி போயிடும், லைட்டாக பின்னாடி ஆனால் மீடியல் சைடில், தட் இஸ் போஸ்ட்ரோ மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த நீக்கு போயிடும். போஸ்ட்ரோ மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த நீக்கு பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு மறுபடியும் அது வந்து இன்க்ளைன் ஆகி ஃப்ரண்ட் ஆஃப் த தைக்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இட் கம் இன் த தை, இட் இன்க்ளைன்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த செஃபனஸ் ஓப்பனிங். ஸோ நம்மளோட அப்பர் எண்ட் ஆஃப் த தையில் தேர் இஸ் அ ஓப்பனிங் கால் செஃபனஸ் ஓப்பனிங். அந்த செஃபனஸ் ஓப்பனிங்கை கவர் பண்ணியிருக்க ஃபேஷியா பேர் தான் கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா. கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா, இந்த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாவை கிழிச்சிட்டு உள்ளே போய் ஃபெமோரல் வெயின் இருக்கும், அந்த ஃபெமோரல் வெயின்குள்ளே ட்ரெயின் ஆயிடும். ஸோ கோர்ஸ் என்ன அப்படின்னா, டார்சல் வீனஸ் ஆர்ச்சும் மீடியன் மார்ஜினல் வெயினும் ரெண்டும் சேர்ந்து தான் லாங் செஃபனஸ் வெயின் ஃபார்ம் ஆகுதுன்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் மீடியல் மேலியோலஸ் வரைக்கும் ஒரு 2.5 சென்டிமீட்டர் ட்ராவல் ஆகும். அப்போ அந்த மீடியல் மேலியோலஸை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளிக்காக மீடியல் சைட் ஆஃப் த டிபியாவுக்கு மேலே போகும். நீ கிட்டே வரப்போ அது வந்து போஸ்ட்ரோ மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த நீக்கு போயிடும். போயிட்டு மறுபடியும் இன்க்ளைன் ஆகி திரும்பி மறுபடியும் ஃப்ரண்ட் ஆஃப் த தைக்கே மேலே அசண்ட் ஆகும். அப்படியே தையோட மேலே வரைக்கும் போயிட்டு தையோட அப்பர் எண்டில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதுதான் வந்து செஃபனஸ் ஓப்பனிங். அந்த செஃபனஸ் ஓப்பனிங்கை கவர் பண்ணியிருக்க ஃபேஷியா பேர் தான் கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா. அந்த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாவை பியர்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஃபெமோரல் வெயின்குள்ளே ட்ரெயின் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஆரிஜின், கோர்ஸ் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் த கிரேட் செஃபனஸ் வெயின். கம்மிங் டு த ட்ரிபியூட்ரிஸ். ஸோ இந்த செஃபனஸ் வெயின்ல என்னென்ன மாதிரியான வெயின்ஸ் வந்து ட்ரிபியூட் பண்ணுது, ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வந்து நம்ம 4 ரீஜனாக தனித்தனியாக பிரிச்சிருதோம். அட் த கமென்ஸ்மெண்ட், தட் இஸ் பிகினிங், ஸ்டார்டிங் ஆஃப் த லாங் செஃபனஸ் வெயினில் எது ட்ரெயின் ஆகுதுன்னா மீடியல் மார்ஜினல் வெயின். மீடியல் மார்ஜினல் வெயின் ஜஸ்ட் பிலோ த நீ, நீக்கு ஜஸ்ட் கீழே ஒரு ரெண்டு வெயின் பார்க்கலாம். ஒன்று வந்து ஆண்டீரியர் வெயின் ஆஃப் லெக், ஆண்டீரியர் வெயின் ஆஃப் லெக். ரெண்டாவது வந்து போஸ்டீரியர் வீனஸ் ஆர்ச், போஸ்டீரியர் வீனஸ் ஆர்ச். ஸோ ஆண்டீரியர் வெயின் ஆஃப் லெக், போஸ்டீரியர் வீனஸ் ஆர்ச். தென் இந்த தை, தை ரீஜனில் ஆண்டீரியர் க்யூட்டேனியஸ் வெயின் ஆஃப் தை, ஆண்டீரியர் க்யூட்டேனியஸ் வெயின் ஆஃப் தை. இது 3 ரீஜனாக நம்ம பிரித்து எழுதுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா இருக்கு இல்லையா, இந்த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாவை கிழிச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இது வந்து 3 ட்ரிபியூட்ரிஸாக வாங்கிக்கும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் புடண்டல் வெயின், சூப்பர்ஃபிஷியல்
புடண்டல் வெயின். ஸோ புடண்டல் அப்படிங்கிற வேர்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ஜெனிட்டல் ஏரியா. அப்போ ஜெனிட்டல் ஏரியாவோட சென்சேஷன், ஜென்டல் ஆர்கனோட நர்வஸ் சப்ளை, பிளட் சப்ளை எல்லாமே அந்த புடண்டல் அப்படிங்கிற நேமில் வரும். அதுக்கப்புறம் சூப்பர்ஃபிஷியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் இலியாக் வெயின். சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது, என் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, இலியாக் ரீஜனில் இருக்குது. அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எபிகேஸ்ட்ரிக் வெயின். ஸோ தீஸ் ஆர் த வெயின்ஸ் தட் இஸ் கிவிங் ட்ரிபியூட்ரிஸ் ஜஸ்ட் பிஃபோர் பியர்சிங் த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா. அதுக்கப்புறம் உள்ள ஃபெமோரல் வெயின்குள்ளே ட்ரெயின் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் வெயின்லேருந்து ட்ரெயின் ஆகும். டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் வெயின் கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியாவுக்கு முன்னாடி சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்டர்னல் புடண்டல் வெயின், அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பிஃபோர் த டெர்மினேஷன் டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் வெயின் வேல்ஸ். ஸோ வெயின்ஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக வேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வேல்ஸ் எதுக்குன்னா எகென்ஸ்ட் த கிராவிட்டி பேக் ஃப்ளோ ஆஃப் த வீனஸ் பிளட் நடக்கக்கூடாது, ஒரே யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருக்கணுங்கிறதுக்காக வேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த லாங் சஃபானஸ் வெயினில் 10-15 வேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 10-15 வேல்ஸ். ஸோ இது வந்து பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட் எகென்ஸ்ட் த கிராவிட்டிக்கு எகென்ஸ்டாக போகுது இல்லையா, அப்போ கிராவிட்டி வில் புல் அத பிளட் இல்லையா, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த வேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. முக்கியமான ஒரு வேல்வ் என்னென்னா செஃபனோ ஃபெமோரல் வேல். ஸோ செஃபானஸ் வெயினும் ஃபெமோரல் வெயினும் ஜாயின் ஆகிற அந்த ஏரியாவில் அந்த பிளேஸில் ஒரு வேல்வ் இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் செஃபனோ ஃபெமோரல் வேல். இது வந்து 20% ஆஃப் த இண்டிவிஜுவலுக்கு ஆப்சண்டாக இருக்கும். ஸோ ஆப்சண்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் டீப் பெயின் ஆஃப் த லிம்ப். இந்த செஃபனஸ் அப்படின்னாவே சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சூப்பர்ஃபிஷியலாகவே நம்மளால் அந்த வெயினை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த செஃபனஸ் வெயினும் இந்த டீப் வெயினும், டீப்பாக இருக்கக்கூடிய லோவர் லிம்பில் இருக்க வெயினும் சின்ன சின்ன பர்ஃபரேட்டிங் வெயின்ஸ் மூலயமாக கனெக்டடாக இருக்கும். அப்படி மூணு பர்ஃபரேட்டிங் வெயின்ஸ் தான் வந்து 3 மீடியல் பர்ஃபரேட்டர்ஸ் ஜஸ்ட் எபோவ் த ஆங்கிள் ஜாயின்ட். ஆங்கிள் ஜாயின்ட்டுக்கு ஜஸ்ட்டு மேலே 3 மீடியல் பர்ஃபரேட்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபரேட்டர் எங்கே இருக்குன்னா ஜஸ்ட் பிலோ த நீ, ஜஸ்ட் பிலோ த நீ. அண்ட் இன் அடக்டர் கெனல், அடக்டர் கெனல் இஸ் அ கெனல் தட் யூ கேன் சி இன் த தை ரீஜன். ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பேக் சைடு ஆஃப் த லெக்குக்கு பாஸ் பண்ணுற ஒரு கெனலுக்கு பேர் தான் அடக்டர் கெனல், இல்லைன்னா ஹண்டர்ஸ் கெனல். ஸோ அந்த இடத்துல ஒரு பர்ஃபரேட்டர் பார்க்கலாம். ஸோ 3 ஜஸ்ட் எபோவ் த ஆங்கிள் ஜாயின், 1 ஜஸ்ட் பிலோ த நீ ஜாயின், அண்ட் 1 இன் த அடக்டர் கெனல். கமிங் டு த லாஸ்ட் பார்ட் தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. இதில் வந்து கட் ஓப்பன் ப்ரொசீஜர். இந்த கட் ஓப்பன் ப்ரொசீஜரில் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து மிச்ச வெயின்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆனாலோ இல்லைனா அவைலபிலிட்டி இல்லை அந்த மாதிரியான வெயின்ஸில் வந்து ஐவி போட முடியல இல்லைன்னா பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த லாங் செஃபானஸ் வெயினை ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து மீடியல் மேலியோலஸில் போட ஃப்ரெண்டில் இருந்தால் அது பாஸ் ஆகுது, அப்போ அந்த இடத்துல ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செஃபானஸ் வெயினை வந்து ஐவி போடுறதுக்கு, பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைட்டாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜருக்கு தான் கட் ஓப்பன் ப்ரொசீஜர் இல்லைனா வீனே செக்ஷன். ரெண்டாவது வந்து கொரோனரி ஆர்ட்ரி டிசீசஸ். அப்போது கொரோனரி ஆர்ட்ரி வந்து பிளாக் ஆகி அந்த ஹார்ட்டில் வந்து இஸ்கீமியா ஆயிடுச்சு அப்படின்னா அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு கிரேட் செஃபானஸ் வெயினோட ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ணி அயோட்டாவை கூட அந்த எந்த இடத்துல வந்து இஸ்கீமியா ஆகுதோ அந்த இடத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜருக்கு பேர் தான் வெயின் கிராஃப்ட், வெயின் கிராஃப்ட் பண்ணுறது. தென் வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வேல்ஸ் வந்து இன்காம்பிடென்ட்டாக இருக்கிறது, அதோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிறப்ப என்னாகும், டியூ டு ஹை ப்ரெஷர் நடக்கும் அந்த இடத்துல. ஹை ப்ரெஷர் ஆகிறப்ப என்னாகும், வால்ஸ் வந்து நல்லா டைலேட் ஆகும். ஸோ டைலேட் ஆகி டீஜென்ரேட் ஆகி அதில் வந்து வெரிகோஸ் வெயின் வரும். ஸோ தட் இஸ் த கிளினிக்கல் அனாட்டமி. 3 பாயிண்ட்ஸ் அட் யுவர் ரைட் இன் த கிளினிக்கல் அனாட்டமி. கட் ஓப்பன் ப்ரொசீஜர் ஐவிக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக எடுக்கிறாங்க, முக்கியமாக மீடியல் மேலியோலஸில் ஃப்ரண்ட் சைடில். ரெண்டாவது பைபாஸ் சர்ஜரிஸில் இந்த கொரோனரி ஆர்ட்ரி பிளாக்கேஜ் இருக்கப்போ இந்த செஃபானஸ் வெயினோட ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ணி இந்த பைபாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் வெரிகோஸ் வெயின். ஸோ வால்வ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாதப்போ அந்த வால் ஆஃப் த வெயின் வந்து
டைலேட் ஆகி வெரிகோஸ் வெயின் வருது. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சஃபானஸ் வெயின். ஸோ சஃபானஸ் வெயின் கேட்டாங்கன்னா லார்ஜ் வெயின், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லாங் சஃபானஸ் வெயின். அது எங்கே ஆரம்பிக்குது, எப்படி போகுது, எந்த இடத்துல முடியுது, கடைசியாக எப்படி ஃபெமோரல் வெயினில் ட்ரெயின் ஆகுதுன்னு எழுதிடணும். ட்ரிபியூட்ரிஸில் பிகினிங்கில் ஒரு ட்ரிபியூட்ரி, பிலோ த நீல ரெண்டு ட்ரிபியூட்ரி, தையில் ஒரு ட்ரிபியூட்ரி, அப்புறம் வந்து பிஃபோர் பியர்சிங் த கிரிப்ரிஃபார்ம் ஃபேஷியா மூணு ட்ரிபியூட்ரிஸ், பிஃபோர் த டெர்மினேஷன் ஒரு ட்ரிபியூட்ரி, இதெல்லாம் எழுதிடணும். வேல்ஸில் 10 to 15 வேல்ஸ் இருந்தாலும் செஃபனோ ஃபெமோரல் வேல் தான் இம்பார்ட்டன்ட், அது 20% ஆஃப் த இண்டிவிஜுவலில் ஆப்சண்ட்டாக இருக்கும். தட் மே லீட் டு வெரிகோஸ் வெயின். அதே மாதிரி டீப் வெயினையும் இந்த செஃபனஸ் வெயினையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான 3 இம்பார்ட்டன்ட் பெர்ஃபரேட்டர்ஸ் என்னென்னு எழுதிடணும். கிளினிக்கல் அனாட்டமியில் கட் ஓப்பன் ப்ரொசீஜர்னா என்ன, எப்படி பைபாஸ் சர்ஜரிஸில் இந்த வெயினை யூஸ் பண்ணுறாங்க, வெரிகோஸ் வெயின்னா என்ன அப்படிங்கிறது எழுதிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஃபைண்ட் மை வீடியோ யூஸ்ஃபுல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இஃப் யூ ஹாவ் எனி சஜஷன்ஸ் ஆர் டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தேங்க்யூ.